அடிதடி வழக்குல ஒண்ணுல நீங்க இனிமேல் மது அருந்தல அப்படினு சொல்லிட்டு பிரமாணம் சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ஜாமீன் வழங்கப்படும் அப்படினு சொல்லிட்டு நீதிபதி சொல்லிருக்காரு. இப்படி எல்லாம் கூட ஜாமீன் வழங்குறதுக்கான நிபந்தனை விதிக்கப்படுமா சார்? ஒண்ணு இல்ல சார், சிவா கார்த்திக் இந்த ரெண்டு பேர் திருச்சியை சேர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரும் வந்து மதுக்கடைக்கு செல்கிறார்கள். மதுக்கடைக்கு போயிட்டு மது அருந்திய பிறகு பியர் பாட்டிலால ஒருத்தர் அங்க கூட இருந்த அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, கூட போன நண்பர்கள், அவங்களுக்குள்ளவே ஒரு தகராறு பேச்சு. அது எப்பவுமே வந்து போதை ஏறின பிறகு அது ஒரு கம்யூனிட்டி கரேஜ்ன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒன்னா சேரும்பொழுது அவன் நிறைய விஷயங்கள் வந்து தன்னை அறியாமலே வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மது அருந்துபவர்கள் கூட தன்னை அறியாமலே ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதன் மூலமாக ஒரு சண்டை வந்து சண்டையில அந்த பீர் பாட்டில வச்சு நான் பண்ணிடுவேன் நீ பண்ணிடுன்னு அழகான சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தி அடிக்கும் பொழுது பாதிக்கப்பட்டுறாங்க. மற்றவங்களாம் காயப்பட்டுதானே ஆகணும். அந்த காயம் ஏற்பட்ட பிறகுதான் தெரியுது இவனுங்க இந்த மாதிரி அடிச்சிட்டானுங்கன்ட்டு. இப்ப நேரா ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுறாங்க. ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்ச பிறகுதான் பெயில் கேட்கறாங்க. பெயில் வந்து இட் இஸ் எ பிரிவிலேஜ் ஆர் ரைட்னு சொன்னாலும் கூட உரிமை இருக்குல்ல சார், ஜாமீன் கேட்கிறதுக்கான உரிமை இருக்குதே, அதான் இட் இஸ் எ ரைட்னு கூட சொல்லிக்கிறோம். ஆனா பெயில் இஸ் ஒன்லி ஒரு எக்ஸெப்ஷனா இருக்குதுன்னா தான் ஜெயிலுக்கு போகணும். இப்ப இந்த அடிச்சிருந்தவங்க மற்றவங்களுடைய உயிரை வந்து பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்குறாங்கன்னு சொன்னா இவன் வெளியில இருக்கலாமா? சாராயம் குடிச்சிட்டு அம்மனு படுத்து தூங்கடா, நீ வீட்டில் போனால் ஒய்ஃப் அடிக்கிறாங்க இல்லை அம்மா அப்பா அடிக்கிறாங்கன்னு தான் நீ இந்த மாதிரி இடத்துல வந்து வேற நண்பர்கள் அடிக்கிற, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்கும்பொழுது உடனே நாங்கள் வந்து ஐயா சத்தியமாக இனிமேல் சாராயம் குடிக்க மாட்டேன். அந்த சத்தியம்ன்றது வாய்மொழியாவா இல்லை எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்குறாங்க. இது இதில் அந்த சிவாவும் கார்த்திக்கும் எழுத்துப்பூர்வமாகவே கொடுக்குறாங்க, இனிமேல் நாங்கள் குடிக்க மாட்டோம் சாராயம் குடிக்க மாட்டோம்னு சொல்லி. இதை ஃபைல் பண்ண பிறகு தான் தெரியுது மற்ற விஷயங்கள்லாம் கேதர் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஹைகோர்ட்டு விட்டுறாதே. அப்போ அது என்ன யார் இவனுங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது தான் போலீஸ் வந்து அடுத்த வாய்தாவில் சொல்றாங்க ஐயா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் இது அல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இவனுக்கு மேல இருக்கு, ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு, அதனால இவனுங்க இவன் பொய் சத்தியம் தான் பண்றானுங்க. இவனுங்க எழுத்து மூலமா பொய் சத்தியம் பண்றது என்ன பெரிய விஷயம்? இவன் ஜெயில தானே போடணும், நீங்க போட்டுருங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவனுக்கு கவலையே இல்லை. திரும்பி வெளியில் வந்தாலும் திரும்ப மது குடிப்பானுங்க, சண்டை போடுவானுங்க, ஒரு சொசைட்டியில பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லுது. அதனால சில நேரங்களில் இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க வந்து ஜெயிலிருந்து வெளியில் வருபவர்களை கண்காணிப்பதற்காகவே ப்ரொபேஷன் பிஓன்னு சொல்லுவாங்க. அவங்க காவல்துறை இல்லை, அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டிஸ்ட்ரிக்ட் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு எம்ப்ளாயீஸ் தான் ஸ்டாஃப். அவங்க இந்த ஆஃபீஸர்ஸ் அவன் நிதித்துறை அந்த பிரிசன் சிறைத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மாவட்ட துறையாக இருந்தாலும் சரி அதன் மூலமாக இருப்பவர்கள் தான் இவங்கெல்லாம். தே ஆர் கமிங் அண்டர் அந்த பிரிசன் லெவலில் தான் வருவாங்க, அதுக்கு மேலே அது துறை எதுவாக இருந்தாலும் சரி. அவங்க அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து தே வில் பி வாட்சிங் அண்ட் மானிட்டரிங் சர்வேலன்ஸ்லாம் கொண்டு இருப்பார்கள். அவங்கள பற்றி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னா அது சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸு இவனுங்களுக்கு வந்து ஆமாம் இவனுக்கு வந்து இவன் நல்லவனுங்கன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா இருக்கும். அது இல்லாமல் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், விஏஓ கொடுக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கொடுத்தா அப்போது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு அவங்க இவன் வேலையை சுற்றின்னு இருக்க முடியும், பின்னாடி குடிக்கிறானா இல்லைன்னு அவங்க அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த மாதிரி கொடுத்தாலும் கூட விஏஓவோ தாசில்தாரோ ஈவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ யாரோ அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரோ கொடுத்தாலும் கூட குடிக்கிறது வந்து அவனுடைய பொது உரிமையாக இருக்குது. அதனால தான் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்க வில் சி வெயிட், அடுத்த வாய்தா வரும்பொழுது நம்ம பார்ப்போம் இதெல்லாம் சரிதானான்னு. இல்லை சார், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது சார். இந்த ரெண்டு பேர் சிவாவும் கார்த்திக்கும் பார்க்குறது தான் அவங்க வேலையாக இருக்க முடியாது இல்லையா, அதனால் அவங்க கொடுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் இது நிற்கும் அல்லது இனிமேல் இவனுக்கு சண்டை போட மாட்டானு இவ்வளோ பெரிய சீரியஸாக நடக்கிறதுக்கு அவனுக்கு அந்த மாதிரி செய்கிறானுங்களேன்னு நினைக்கும் போது தான் உண்மையாகவே பொதுமக்கள் சார்பில் இந்த மதுக்கடையை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டும் அடிக்கிறாங்க. கவர்மெண்ட்டே கடை நடத்தும், அவனுக்கு குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளவே சண்டை போடுவானுங்க, அதுக்கு கவர்மெண்ட் பணத்தை வச்சு செலவு பண்ணணும், இது எப்படி அது நியாயம் அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்கக்கூடும். இருந்தாலும் கூட இது வந்து மது என்று சொல்லப்படுவது ஒருவருக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுக்கக்கூடியது தான். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மற்றவர்களை பிரச்சனைக்கு நீ உள்ளாக்கினாலும் சரி நீ உள்ளானாலும் சரி அது உண்மையாகவே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இந்த நிபந்தனைகள் ஜாமீன் கொடுப்பதற்காக விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் பற்றி இல்லை, நான் ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். ஒரு மைனர் பொண்ணு 16 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கலாம். அந்த பெண்ணை வந்து ஒருத்தர் பாலியல் வன்முறை செய்து விடுகிறார். அதில் அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிடுறா. கர்ப்பமாயிட்ட பிறகு ஈவன் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு ஃபோர்ஸ் வரத்தான் செய்யுது. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் எஸ்கேப் ஆக பார்க்குறான். அதனால எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன், போக்சோல எல்லாத்துலேயும் எல்லாமே கனெக்டட், இன்டர்லிங்க்டு வித் ஈச் அதர்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் இவன் வந்து உள்ளே அனுப்பப்படுகிறான், ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப அதுக்கிடையில் வந்து அந்த மைனர் பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்பொழுது குழந்தைய வந்து பிரசவிக்கிறாள். ஸோ தாயும் சேயும் இருக்கிறார்கள். இவனை வந்து ஒரு ஹியரிங்க்கு வாய்தாவுக்கு கொண்டு வராங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வரும்பொழுது இந்த குழந்தை அந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தையும் அந்த அந்த ஆளை பார்க்க வராங்க. பார்க்க வராங்கன்னா கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே வரும்பொழுது ரெண்டு பேரும் பார்த்துறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அப்போ அவன் மனம் திருந்தி, எனக்கு தெரியல இது உண்மையான மனம் திருந்தி அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதித்துறை சார்ந்த ஒரு விநாயகர் இருப்பார், நீதி விநாயகர் அவர் பேர். கோர்ட் வளாகத்தில் ஒரு விநாயகர் வைப்பாங்க. ஜென்ரலி ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அது பேர் நீதி விநாயகர், நீதி கற்பக விநாயகர் அப்படின்லாம் எதனா ஒரு விநாயகர் பேர் வச்சிருப்பாங்க. முக்கடவுள் இல்லையா? ஸோ அந்த கடவுள் அந்த கோயிலுக்கு முன்னாடி தாலி எல்லாம் கட்டிடுறான். யாருக்கு? அந்த பெண்ணுக்கு, குழந்தையோட வந்த பெண்ணுக்கு தாலி கட்டிடுறான். நான் மனம் தெரிஞ்சிட்டேன், இனிமேல் ரொம்ப நல்லவனா இருப்பேன், உன் கணவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். இங்கேதான் ஒரு பாயிண்ட். இவனை வந்து இவன் கல்யாணம் பண்ணிட்டான், அதனால விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது இவன் செய்த குற்றம் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மன்னிக்க முடியாத, காம்பவுண்டபிள் கிடையாது, காக்னிசபிள் அஃபென்ஸு மன்னிக்க முடியாது, அதாவது சரி பண்ணக்கூட முடியாத ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. எனவே இவனுக்கு வந்து அவன் செய்ததுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த ட்ரையல் நடக்கும்பொழுது ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இது அதுக்குள்ள ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் ஆயிடும். பெண்ணுக்கும் வந்து குழந்தை பிறந்து 2 வருஷமும் ஆயிருக்கும் இல்லையா? இவங்க மேஜரும் ஆயிருப்பாங்க, குழந்தையும் 2 வருஷம் ஆயிருக்கும். இப்போ இவன் ஜெயிலில் இருந்தானா அந்த மனைவியும் குழந்தையும் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்ற கருணை அடிப்படையில் சில நேரங்களில் ஜெயிலில் இருந்த வரைக்கும் அந்த ஜெயில் தண்டனை போதுமானது, இனிமேல் அவனை வெளியில் விடலாம், அதுக்குள்ள 2 வருஷமோ அல்லது ஒரு சில கால அளவை பிரித்து ஜட்ஜஸ் கொடுக்குது. அந்த பெண்ணின் விருப்பத்தோடு, அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அவனை திருமணம் செய்து கொள்ளலாம், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை குறைத்து அவனை வெளியில் அனுப்பலாம், ஜெயிலிருந்து வெளியில் அனுப்பலாம்ன்றது தான். அதனால இது அடுத்த வாய்தாவில் வரும்பொழுது தான் இதுக்கு அடுத்து அவன் திரும்பவும் ஹைகோர்ட் வந்து தான் இது சரி பண்ணப்படும். கீழ்கோர்ட்லேயே செய்திட முடியாது, மேஜிஸ்ட்ரேட்டு இது செய்ய முடியாது. ஹைகோர்ட்டில் வந்து இந்த கோஷ் பெட்டிஷனை போட்டு ஒரு டைரெக்ஷன் வாங்கி, ஐயா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், குழந்தை பிறந்துச்சு, நான் இனிமேல் என்னுடைய மனைவியோடு இருக்கிறேன், நான் திருமணமும் செய்து கொண்டேன் எங்கள் நீதி விநாயகர் கோயிலில், அதனால் தயவுசெய்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்துங்க, நான் ஆல்ரெடி 2 வருஷம் இருந்துட்டேன், என்னை விட்டுருங்க ஐயான்னு சொல்லும்போது உள்ளுரைந்த அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவனை வந்து விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமான 3 வழக்குகள் குறித்து எளிமையாக சட்டப்பூர்வமாக விளக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. எங்களை மீண்டும் மற்றொரு மாண்புமிகு நீதி ரசிகர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.